30-40 செடி நட்டுருப்பாப்போ, அது எல்லாமே காப்புக்கு வந்துடுதுங்க. எல்லாமே வந்து அருமையாக காய்க்குது, யாரும் அதிகமாக நடலீங்க. இது எங்கே நடலாம்னா, இந்த தென்னை மரத்துக்குள்ளே ஊடு பயிர நடுறதுக்கு அருமையான ஒரு இதுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது நாட்டு மாதுளைங்க. இந்த மாதுளை செடி வந்து 2018 நானும் குமரேசனும் போய் நட்டுவிட்டது. இது எங்கே இருக்குதுன்னா, சுகுணம்மா தோட்டத்தில் இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை ஜல்லிப்பட்டியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 செடி நட்டுருப்பாப்போ, அது எல்லாமே காப்புக்கு வந்துடுதுங்க. எல்லாமே வந்து அருமையாக காய்க்குது. மாதுளஞ்செடி ஒன்று ரெண்டெல்லாம் நட்டுட்டா எப்படின்னா, கிளி அணில் இதெல்லாம் சாப்பிட்டு போயிடுது. சொத்தையில் பாதி போயிடுதுங்க, சொத்தையாகிற காய் பாதி போயிடுது. அதனால் மாதுளஞ்செடி நடணும்னு முடிவுன்னா ஒரு 50 நட்டு விட்ருங்க. அப்போ தான் பாதியாவது நம்மளுக்கு கிடைக்கி. அப்புறம் வந்து இது நாட்டு மாதுளை, இது எப்படி இருக்கும்னு பார்த்துக்குங்க. அப்புறம் என்ன வேலை செய்யும்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி இருக்குங்க, உள்ள நல்லா இது பழுத்துடுது. இது நான் விதைக்காக கேட்டிருந்தேன் சுகுணமாகிட்ட, அம்மா கொடுத்துடுங்க அப்படின்னு. சூப்பரான டேஸ்ட்டுங்க, கடுக்கு முடுக்குன்னு இருக்குது விதை. விதை கெட்டி ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. அலோபதி மருத்துவராக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவராக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதிக் மருத்துவராக இருந்தாலும் சரி, அவங்க தினம் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் போய் கடையில் மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அந்த மாதுளம்பழத்தில் ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதுளம்பழம் தான் சத்தான மாதுளம்பழம். இது ஒரு வெரைட்டிங்க, இது இந்த ரோஸ் வெரைட்டி. இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா, 2018 சரோஜக்கா கூட 2018 ஸ்டார்டிங்லேயே போனேன். எங்கே போனேன், ஈஸ்ட் கோதாவரி மாவட்டம் ஆந்திரா கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து ஏலீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நண்பர் ராஜேந்திரகுமார் இருக்கிறாருங்க, ராஜேந்திரா. அவங்க வீட்டில் இந்த மரம் காய்ச்சிருந்தது. ஒரு மரத்தில் ஒரே ஸ்டோக்கில் 50 கிலோ பொரிக்கலாம். ஏன்னா வந்து நல்ல செம்மண் பூமி, கோதாவரி ஆற்று தண்ணி பாயிற இடமுங்க. அதுங்கெல்லாம் குடிநீரே கோதாவரியிலிருந்து தானே வருது, கோதாவரி ஆற்று தண்ணி தானே. அங்கே வந்து ஒவ்வொரு காயுமே 1/2 கிலோ இருக்குங்க சைஸு. ஆனால் இங்கே வந்து 1/4 கிலோ கூட வரல. இது ஏன் அப்படின்னா, சுகுணமாக அவங்களது வந்து உப்பு தண்ணிங்க, தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால இதுதான் சைஸ் வருது. இருந்தாலும் சுவை நல்லா இருக்குது. அப்புறம் ரெண்டாவது, இதெல்லாம் நீ உற்பத்தியே பண்ணினாலும் என்ன விலை சொல்கிறீங்களோ சொல்கிறது தான் விலை. அந்த மாதிரி இதுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்குது, யாரும் அதிகமாக நடலீங்க. இது எங்கே நடலாம்னா, இந்த தென்னை மரத்துக்குள்ளே ஊடு பயிரை நடுறதுக்கு அருமையான ஒரு இதுங்க. ரெண்டு தென்னை மரத்தை வரிசைக்கு நடுவில் பிடிச்சி லைனாக 10 அடிக்கு ஒன்று நட்டு விட்ருங்க. ஒரு பாதி ஈல்டு தான் வரும், வெயிலில் வர்ற அளவுக்கு வராது. இருந்தாலும் வர்றது லாபம் தானே அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் யாராவது ஒரு 100 செடி அப்படியெல்லாம் நட்டிங்கன்னா இது கட்டாயி போகும். இல்லைன்னா இதில் வந்து மணப்பாகு செஞ்சிடலாங்க. மணப்பாகு செஞ்சால் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். பெண்களுடைய கருப்பை சம்பந்தமான பிரச்சனைக்கு மாதுளம்பழம் இல்லாமல் நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டும் சரியே பண்ண முடியாது. அதில் வந்து நாட்டு மாதுளை சாப்பிட்டா தான் சரியாங்க. ஹைப்ரிட் மாதுளை சாப்பிட்டு சரியாகிற மாதிரி இருந்தால் வருஷம் பூரா பழக்கடையில் மாதுளம்பழம் விற்றுட்டு தான் இருக்குது. ரோட்டோரத்துலேயும் எல்லாம் நிறைய போட்டு போட்டு விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. அத்தனை மாதுளம்பழத்தை சாப்பிட்டு யாருக்கும் எதுவுமே நடக்கலை, அது நடக்காதுங்க. ஏன்னா அதில் வந்து உயிர் சக்தியே இல்லை ஹைப்ரிட்டில். அதுமா அளவு கடந்த மருந்துங்க எல்லாம், மகாராஷ்டிரா அந்த பக்கம் இமாச்சல் அந்த பக்கம் இருந்தெல்லாம் வருதுங்க. ஓவராக மருந்தடித்து கொண்டு வந்துடுறாங்க ஹைப்ரிடு. இதை வந்து வீட்டுக்கு ஒரு 2 செடி நட்டுவிடுங்க. கம்மியான இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நட்டுத்தான் ஆகணும், வளர்த்துத்தான் ஆகணும். வேறு ஆப்ஷனெல்லாம் இங்கே இல்லைங்க. இதெல்லாம் வந்து சும்மா இயற்கையில் தானாக வந்தது இத்தனை மாதுளம்பழமும். இது நம்ம விதை கேட்டால் இவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு டைம் பறிப்புக்குமே இவ்வளவு பறிச்சுட்டே இருக்கலாம். வருஷத்தில் ஒரு 8 மாதம் மாதுளம்பழம் இருந்துகிட்டே இருக்குங்க. மாறி மாறி காய் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நல்ல தண்ணி இருக்கக்கூடிய நல்லா தென்னந்தோப்புக்குள்ளையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிடக்குறீங்களா, நட்டு விட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் விலை. அப்போ இது வந்து
டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் தாக்குப்பிடிக்கு வேறு பழமும் கூட அடி வாங்கிடுவோங்க. மாதுளம்பழம் அனுப்புகிறதும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். தினமும் வீடியோவெல்லாம் போட சொல்கிறீங்க, கண்டென்ட்டெல்லாம் எங்கிட்ட நிறையா இருக்குது, அப்படியே பேசிகிட்டு போயிட்டே இருக்கலாம். எடிட் பண்ணி போடுறதுக்கு ஆள் இல்லை. கார்த்தி வந்து சென்னையில் இருக்கிற தெரியும்னு நினைக்கிற முக்கால்வாசி பேர்த்துக்கு தெரியும், சென்னை கார்த்தி தான் எடிட் பண்ணி போடுவானுங்க. சென்னை கார்த்தி மேனேஜர் ஆகிட்டேன் இப்போ கம்பெனியில், அவன் வேலையவே அவன் பார்க்க முடியறதில்ல. ரெண்டாவது கல்யாணம் நிச்சயமாயிடுது, உனக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாயிரு. அதனால் வந்து எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், தினமே வீடியோ போட்டுடலாம், அதுதான் சரியாக வருங்க. ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு கிடக்கிற வேலையில் இதே முடிய மாட்டேங்குது, இழைச்சி போயிட்டீங்கன்னு கேட்குறீங்க. வேலை அதிகமாக போனால் அப்புறம் இழைச்சி தான் ஆகணுமுங்க, அதிக வேலையும் பிரச்சனை கொடுக்கும்ல. அதனால் எடிட் பண்ணி கொடுக்குற காராவது இருந்தால் சொல்லுங்கள், வீடியோ எடுத்து அனுப்பிவிட்றேன். எடிட் பண்ணி நீங்கள் கார்த்திக்கு அனுப்பிடுங்க, அவன் போட்டுவிட்ருவேன். அப்புறம் உங்களுக்கு யூடியூப் சேனலில் வருமானம் வரும்ல அப்படின்னு கேட்கலாம், அதெல்லாம் வந்து பெரிய சேனல்களுக்கு தான் வருமுங்க, லட்சக்கணக்கான வியூ போகுதில் அவங்களுக்கு தான் வரும். எங்களுக்கெல்லாம் மாதம் ஒரு 2000-3000 வரும், அது எங்கே எங்கேயாவது போய் வீடியோ எடுக்க போகிறது, அதுக்கு பெட்ரோல் போடுறது, அதுக்கே பத்தாதுங்க, சரிங்களா. அதனால் எடிட் பண்ணி கொடுக்குறக்கு யாராவது இருந்ததுன்னா கீழே வர்ற நம்பரில் மெசேஜ் போடுங்க, வீடியோ எடுத்து அனுப்பிவிட்றேன். எடிட் பண்ணிங்கன்னா தினம் ஒரு வீடியோ போட்டே இருக்கலாங்க, கண்டென்ட்டெல்லாம் இருக்குது, நேரம்தான் இல்லை. அப்புறம் ரெண்டாவது மாதுளைக்கு வந்துடுவோமுங்க. மிக்சியில் வந்து இது அடித்தால் கூட விதையெல்லாம் உடையாதுங்க, அந்த மாதிரி கெட்டியான விதை தான் இருக்குது. இதை சாப்பிட்டா தான் நம்ம உடம்பும் அப்படி கெட்டியாகுங்க. இந்த மாதுளை வந்து கடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாதீங்க, நீங்கள் சப்பி இந்த சுவையை சாப்பிட்டு கொட்டையை துப்பிடலாம். கொட்டையெல்லாம் இங்கே ஒன்றுமே பண்ணாதுங்க, முடிஞ்சால் கடித்து சாப்பிடுங்க, முடியலன்னா சப்பிட்டு துப்பிடுங்க, அதே போது. தினம் ஒரு மாதுளை கட்டாயம் சாப்பிடுங்க. பத்தியும் இல்லாத பழமுங்க, உடம்பில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சாப்பிட்லாம். குளிர்ச்சியான உடம்புக்கு நாவல் பழம் சாப்பிடக்கூடாது, கிட்னியில் பிரச்சனைனா கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது. ஆனால் இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாப்பிடக்கூடிய பழம் மாதுளை, அதுதான் சொன்னலங்க. ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர், அலோபதி மருத்துவர் எல்லாமே போனால் மாதுளை சாப்பிடுங்கன்னு கட்டாயம் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு மாதுளை எப்படி விளைஞ்சி வருதுன்னு தெரியாதல்ல, அதுக்கு எவ்வளோ மருந்தடிக்கிறாங்க அப்படின்னு. கடையில் பார்த்தீங்கன்னா பல பல பழம் இருக்குது, அது எப்படி பல பழம் இருக்குங்க, மாதுளைன்னு இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் பாலிசாக இருக்காது, பாலிசாக இருக்கிறதுனால பயங்கரமாக மருந்தடித்து வருதுன்னு அர்த்தம். இந்த தென்னந்தோப்புக்காரங்க ஊடு பயிராக மாதுளை நட்டுவிடுங்க, வீட்டு செலவுக்குமே நடுறவங்க ஒரு 10-20 நட்டுவிடுங்க. 10 அடிக்கு ஒன்று பிடிச்சி வரிசையாக நட்டுடலாமில்ல, சின்ன செடி தானுங்க, சின்ன மரம் தானே மாதுளை, அதனால் அப்படி வரிசையாக நட்டுவிடுங்க. மாதுளை சாப்பிடாமல் இங்கே பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுங்க. மூணே பழம் முக்கியமான பழம், அத்தி, நெல்லி, மாதுளை, இது எத்தனையும் நாட்டுரகத்தில் சாப்பிடுவோன்னு சாப்பிடுவோம், எல்லா பிரச்சனையுமே மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.